சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோபாக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலனி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி விண்ணை மாசாக்கி தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலா அக்னினி சர்வானந்த் நடிக்கும் கணம் செப்டம்பர் 9 முதல் உங்கள் திரையரங்குகளில். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க, வாழ்க. ஓம் காளி ஜெயகாளி, ஜெய ஜெயக்காளி, ஓம் காளி ஜெயகாளி, ஸ்ரீ தட்சிணகாளி. எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா நலங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம். கோயில் குளம் போகிறது எதுக்கு, அது என்ன வழிமுறை? நம்ம முன்னோர்கள் பார்த்திங்கன்னா தீர்த்தாடனும் சேத்ராடனும் வச்சுருந்தாங்க. தீர்த்தம் என்றால் நதி, கடல், நீர்நிலைகள். அது குளங்களாக இருக்கலாம், ஆறாக இருக்கலாம், கடலாக இருக்கலாம், கங்கை காவிரி போன்ற புண்ணிய நதிகளாக இருக்கலாம். கங்கேச யமுனேச சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேசன்னினம் குருன்னு அவங்க பெரியவங்க. இன்னும் பல நதிகள், எண்ணற்ற நதிகள், நம்ம புண்ணிய நதிகள், ஜீவ நதிகள் நம்ம நாட்டில் இருக்குது. அதுதான் இந்த பாரத தேசத்துக்கு ஒரு பெரிய பலம். அப்படிப்பட்ட சேத்திராடத்தில் போய் அந்த சேத்திரங்களில் முதல்ல சேத்திரங்களை தெரிஞ்சிட்டு போய், இப்போ நம்ம டெய்லி கோயிலுக்கு போகிறோன்னா தப்பு கிடையாது, அது இறைவனை நினைக்கின்றோம்னு அர்த்தம். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது சார், நான் பக்கத்தில் டெய்லி போயிட்டு வருவேன், டெய்லி நமஸ்காரம் பண்ணிட்டு வருவேன், கோயிலை சுற்றிட்டு வருவேன்னா அது அந்த நேரம் இறைவனுக்காக நீ ஒதுக்கியதால் அது ஒரு தூய்மையான நேரமாக மாற்றப்படுது. உன் மனசில் வேறு சிந்தனை இல்லாத இறை நினைவு அங்கே ஏற்படுது. அப்போது இறைவனுக்கும் உனக்கும் ஒரு பந்தம், ஒரு நெருங்கிய நட்பு ஏற்படுது. அதுக்கு பேர் பக்தின்னு பேர். ஸோ இதுவே போதுமானா, ஆனால் சேத்ராடம்ன்றது வேறு. எப்படி? 108 திவ்ய தேசங்கள், 54 சக்தி பீடங்கள், 12 ஜோதிர்லிங்கங்கள், அறுபடை வீடு முருகன் கோயில், இப்படி நிறைய விஷயங்கள், புராதன கோயில்கள். இதெல்லாம் தானாக வந்ததுன்னா இல்லை, நம்முடைய முன்னோர்களாகிய முனிவர்கள், சித்தர்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவெல்லாம் கண்டு அனுபவிச்சுட்டு வந்த விஷயங்கள். ஆனால் அந்த மாதிரி கோயிலுக்கு, அதுதான் சேத்ராடன்ற, அதுதான் கோயிலுக்கு போகிறது அர்த்தமே. அப்போது அங்கே போகிறதால நமக்கு என்ன அப்படின்னா, முதல் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகணுன்னு ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கோயில் எத்த அளவுக்கு புராதனமானது, அந்த கோயில் யாரால் நிர்ணயிக்கப்பட்டது, நிர்மாணிக்கப்பட்டது, அந்த கோயில் யாரால் பூஜிக்கப்பட்டது, யாரால் வழிபடப்பட்டது, அந்த கோயிலுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் வரன்களை பெற்றார்கள், இப்படி எல்லா தகவலையும் ஒரு இப்பெல்லாம் யூடியூப்பில் போட்டால் நிறைய விஷயம் வந்து ஒரு கோயிலை பற்றி பார்த்தா ஈஸியாக வந்துடுது. புத்தக கடைக்கு போய் வாங்கி படிக்க தேவையில்லை, அப்படி புத்தகங்களை வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் வசந்தது. அப்படி ஒரு கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போகிறதால என்ன இடத்துல இது இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதை நம்ம கேட்டு வாங்க முடியும். மல்லிக்கடலில் போனால் அரிசி பருப்பு கேட்கலாம் இல்லையா, பெட்ரோல் பங்க் போனால் பெட்ரோல் கேட்டுக்கலாம். அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை வாங்க முடியும். அதுபோல் சாநித்தியமான நம்ம சனாதன திருக்கோயில்களுக்கு போகும்போது அந்த கோயிலுடைய சாண்யத்தையும் அதனுடைய புகழையும் அதனுடைய அடிப்படை சக்தியை நம்ம தெரிஞ்சிட்டு போனோம்னா, இது இறைவனால் உருவாக்கப்பட்டதா, இந்த சக்தி லீலைகள் இங்கெல்லாம் என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை முனிவர்கள் வந்தாங்க, இது எத்தனை நாயன்மார்கள் பாடியிருக்காங்க, இது எத்தனை ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க, அந்த பாடலுக்குள் சொல்லப்பட்ட பொருள் என்ன, அந்த பொருளால் விளைந்த விளைச்சல்கள் என்ன, இப்படி புரிஞ்சு போகிறதான் சேத்ராடன். அப்போ அந்த சேத்ராடத்தை போகிறப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு குளங்கள், நதிகள், நீர்நிலைகள் இருக்கும். அந்த நீர்நிலைகள் நம்ம நீராடும் போது நம்முடைய கர்மாக்கள், பாவங்கள் தொலைகிறது ஐதீகம். காசிக்கு போனாலும் கர்மம் தேரலன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்போ காசிக்கு போனால் ஏன் கர்மம் தேரலனா, அது அந்த கங்கையின் பெருமையை நீ அறிந்து போகலை, அந்த கங்கையை பூஜித்து அந்த கங்கையில் இறங்கலை, ஏதோ டூர் போனேன், ஏதோ பெரிய நதி போச்சு, எல்லாரும் குளித்தாங்க, நானும் குளித்தேன். அந்த சேத்திராடங்கள் போகிறப்போது இந்த விளக்கங்கள் நம்ம தெரிஞ்சிட்டு போனோம்னா, இங்கே வந்து இது மாதிரி பாடியிருக்காங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. எந்த மாதிரி நிலையில் பாடியிருக்காருங்க நால்வரில் ஒருவர்? மாற்று மதத்தவர்கள் இவரை சாகடிக்க நினச்சி சுண்ணாம்பு காலை, இப்போல்லாம் சுண்ணாம்பு காலை பார்க்குறது கஷ்டம், ஏன்னா சுண்ணாம்பு கற்களை நிரப்பி வேக வைப்பாங்க, அது கீழே நெருப்பு பெரிய குண்டமாக இருக்கும்,
பெரிய குண்டத்தில் வச்சு அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க, சுண்ணாம்பு காலன்னு பேர். அதில் தூக்கி போடுறாங்க. அவருக்கு எப்படி தெரியுதுன்னா, மாஸ் தூயமான ஒரு வீணை வாசித்தா எப்படி அந்த நாதம் வருமோ அப்படி எனக்கு வருது. ஒரு நல்ல பூங்கா வனத்திலிருந்து காற்று வந்தால் எப்படி இருக்கும், மாசில் வீணையும் மாலை மதியும் அந்த மாலை நேரத்தில் சந்திரனுடைய அழகும் அந்த சாந்தமும் எப்படி இருக்கும், அப்படி இருக்கும். மாலை மதியும் வீசு தென்றலும் விங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையில் அந்த வண்டுகள் எப்படி வந்து பாடுமோ ரீங்காரம் பண்ணுமோ அதெல்லாம் என் காதில் கேட்குதுன்றார். அப்படிப்பட்ட சுகத்தை நான் அனுபவிக்கிறேன்றார். இதெல்லாம் என்ன பக்தியால். அப்போது அப்படிப்பட்ட பக்திமான்கள் நான் அந்த எந்தெந்த திருத்தலத்துக்கு போனாங்களோ அங்கே போய் அவங்க எந்த மாதிரி வேண்டுதல் வேண்டாங்களோ அப்படி உணர்வோடு நீ வேண்டுன்னா நிச்சயமாக அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற தெய்வ சக்தி தெய்வ வடிவும் காட்சியாகவும் அருளாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நானும் கோயிலுக்கு போனால் ஒரு பஸ் ஏறிட்டு 50 கோயிலுக்கு போயிட்டுன்னா அதெல்லாம் சேத்திராடணும். அது பேர் சுற்றுலா. சுற்றுலா என்பது வேறு, யாத்திரை என்பது வேறு. அதனால் ஒவ்வொருத்தரும் வருஷத்துக்கு ஒரு தடவை நல்ல பெரிய கோயிலை தேர்ந்தெடுத்து வரலாறுகளை தெரிஞ்சுட்டு அங்கே போயிட்டு ஒரு நாள் இருந்து அந்த தெய்வத்துடைய சாநித்தியத்தை கேட்டு முடிஞ்ச அதுக்கான பாடல்களை பாடி மந்திரங்களை சொல்லி வேண்டிட்டு வாங்க. நிச்சயமாக சாதிக்க முடியாத விஷயம் அத்தனையும் சாதிக்கலாம், பெற முடியாத அத்தனையும் பெறலாம், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது நினைக்கிறதெல்லாம் ஜெயிக்கலாம். அப்போது ஆனந்தம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இது மூணும் உங்களுக்கு கிடைக்கும். எப்போது க்ஷேத்ராடனம் நல்ல திருக்கோயில்களுக்கு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த யாகங்கள் பூஜைகள் பாடல் பெற்ற இப்படி நிறைய இருக்குது ஸ்தலங்களில், அப்படிப்பட்ட ஸ்தலங்கள். அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு விருட்சம் இருக்கும், ஸ்தலவிருட்சம். ஒவ்வொரு தலவிருட்சம் ஒரு மூலிகையை குறிக்கும். அந்த மூலிகையால் பல வியாதிகள் தீர்ந்திருக்கும். அந்த கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த குருக்கள் கிட்ட கேளுங்க, ஐயா இந்த கோயிலை பற்றி நாலு வார்த்தை சொல்லுங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க, சொல்ல மாட்டேன் போன்னு சொல்ல மாட்டாங்க. அப்போது அந்த கோயில்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து மனசில் நிறைச்சி நீங்கள் வாழ்க்கையில் அதை பூஜிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சர்வ மங்களம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. தொழில் வளம், இல்லறத்தில் ஒற்றுமை, தாம்பத்திய சுகம், பிள்ளை பேறுகள், கல்வி, பட்டம், பதவி, தொழில் முன்னேற்றம், நிறைய சம்பாரித்து அது அள்ளி கொடுக்குற தானம் செய்கிற பக்குவம் இத்தனையும் கிடைக்கும். அதனால் எல்லாம் வல்ல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் நல்லா வளங்களை வழங்க பிரார்த்தித்து க்ஷேத்ராடம் செய்யுங்க, தீர்த்தாடம் பண்ணுங்க, க்ஷேமமாயிருங்க. ஆசீர்வாதம். வணக்கம், என் பேர் பிரகாஷ், ஃப்ரம் மலேசியா. பார்த்தீங்கன்னா நான் எனக்கு இஷ்ட தெய்வம் தெய்வம்னு சொன்னால் நம்ம காலபைரவர் தான். ஸோ நான் முழுக்க முழுக்க அவரோட பக்தன் சொல்லலாம். ஸோ அந்த மேக்கப் எனக்கு போடணுன்னு ரொம்ப நாள் ஆசை, பட்டு எந்த வேயில் போகணுன்னு எனக்கு தெரியாது, பட்டு அஸ்ரத்ஜி பார்த்ததுலேருந்து. ஸோ அதனால தான் நான் அந்த மேக்கப் வந்து மானசீக கடவுள் அப்படின்னு சொன்னால் கூட சொல்லலாம் காலபைரவர். எங்கள் வீட்டில் வந்து ஒரு டெய்லி அவருக்குன்னு ஒரு பூஜை நடக்கும். காலபைரவரோட வணங்குறது மூலிமா வந்து நிறைய பலன்கள் கிடைக்கும். ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் மரண பயம் நீங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு காலபைரவரோட வழிபட்டால் உடனே அது நீங்கும். நிறைய பேருக்கு வந்து ஜீவன் முக்தி அடையணும், இந்த கர்ம வினைகள் நீக்கப்படணும் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு காலபைரவரை வழிபட்டால் உடனே நீங்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து அவருடைய அம்சத்துலேயே வந்து மிகப்பெரிய சொல்லக்கூடிய அம்சம்னு பார்த்திங்கன்னா
காலத்தின் அதிபதியாக விளங்கக்கூடிய காலபைரவர் வந்து முக்காலத்துக்கும் வந்து அவருக்கு எல்லா நாலேஜும் தெரியும். ஸோ ஆகாய பதிவுகள் சொல்லுவாங்க. ஸோ பாஸ்ட்ல என்ன நடந்தது, ப்ரெசென்ட்ல என்ன நடக்க போகுது, ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது, எல்லாமே வந்து இவருடைய இவர்கிட்டே அந்த ப்ளூ பிரிண்டே இருக்கும். ஸோ இந்த குறி சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர்கிட்ட தான் வந்து நடந்திருக்குது. ஸோ இவர்கிட்ட நம்ம குறி கேட்டால் என்ன நடக்கணும், இது இப்படி போனால் இப்படி நடக்கும், இப்படி போனால் இப்படி நடக்கும், எல்லாமே இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காலபைரவர்கிட்ட நான் அடிக்கடி வந்து நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி, கர்ம வினைகள். ஸோ ஜீவன் முக்தி பெறணும்னா நம்ம கிட்டே இருக்கிற கர்மங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீக்கப்படணும். அந்த கர்மத்தை வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு கர்ம வினைகள் இருக்கும். ஸோ அவர் ஈஸியாக எளிமையான முறையில் மயில் இறகால் அடிக்கிற மாதிரி நம்முடைய கர்ம வினைகளை வந்து அவரே வந்து அழிச்சிருவார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தான் காலபைரவர். அடிக்கடி நிறைய பேர் வந்து காலபைரவர் கோயிலுக்கு போயிட்டு நிறைய பேர் வழிபடுறாங்க. காலபைரவரோட உருவ அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்ரமாக இருக்கும். அந்த உக்ரத்தை நம்ம ஒரு பார்க்குற பார்வையில் பொறுத்திருக்கு. நம்ம பயத்தோடையோ மரியாதையோடையும் பக்தியுடன் பார்க்கும்போது அவருடைய பார்வை ஒரு கணம் போதும், அந்த பார்வை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மிக ஒரு ஒரு அக்னியின் பார்வை, அவருடைய பார்வை. அந்த அக்னிக்கு முன்னாடி நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டுரும், சரிங்களா. நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறார், நம்மளை அழிச்சிருவார், நம்ம கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு தப்பான கருத்து இருக்குது. அவர் எவ்வளோ எவ்வளோ உக்ரமாக இருக்கிறாரோ அவ்வளோ அவ்வளோ ஒரு தாய்மை குணம் கொண்டவர். அவர்கிட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட குணம் இருக்குது, எனக்கு கெட்ட எண்ணம் வருது அப்படின்னு அவர் எளிமையான முறையில் அவர்கிட்ட நம்ம வந்து வேண்டலாம். அவர் எளிமையான முறையில் இறங்கி வந்து அதை வந்து அவர் நமக்கே தெரியாது அந்த குணங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அஞ்சு கெட்ட குணங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ காமம், குரோதம், விரோதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஞ்சு விதம், அந்த அஞ்சு அந்த குணங்கள் தான் நமக்கு வந்து அந்த மாயத்திரைகளை வந்து நம்ம போட்டிருக்கு. ஸோ அந்த அஞ்சு குணங்களை வந்து எளிமையான அழிக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு பார்த்திங்கன்னா நம்ம காலபைரவர். நான் மேக்கப் பண்ணும்பொழுது யாருக்கு மேக்கப் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு மாடலை நம்ம பார்க்க மாட்டேன். எந்த அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அலங்காரத்துக்குரிய நபரை தான் நான் பார்ப்பேன். ஸோ இப்போ வந்து என் முன்னாடி உக்காந்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவராக தான் நான் வந்து நினச்சிட்ருக்கேன். ஸோ அந்த வைப்ரேஷன் எனக்கு வந்து ஒரு மாதிரியாக அதிர்வு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்னால் தெரியாமல் கூட நான் வந்து அவரோட காலை மிதிச்சிடக்கூடாது. அவருடைய மகங்கள் அப்படியே ரொம்ப நாசுக்காக தான், அவரை சாஃப்டாக தான் நான் ஹேண்டில் பண்ணேன். அந்த பக்தியும் அவருக்கும் எனக்கும் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு இந்த இப்போ எதாக இருந்தாலுமே மேக்கப் பண்ணும்போது ஒரு பிழை வரலாம், மிஸ்டேக் வரலாம். ஸோ அவர்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், அப்பா எனக்கு வந்து எந்த மிஸ்டேக்கும் வந்துடக்கூடாது, நான் கரெக்டாக என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே தான் என் எண்ணத்தின் மூலியமாக அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இந்த அலங்காரம் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதே மாதிரி அவர் சக்சீடாக வந்து அழகான முறையில் அவரும் எனக்கு காட்சி கொடுத்தோம். அந்த நம்பிக்கையோட இந்த போயிட்டுருக்கு இந்த மேக்கப். நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா மேக்கப் வந்து போட்டாங்க. இன்னும் நான் என்னோடய காலபைர ரூபத்தில் நான் இன்னும் நானாக ஒன்றும் பார்க்கல. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை. வணக்கம், நான் உங்கள் கிருஷ்ணராஜு, யோ பேக்கர்ஸ் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ பேசுறேன். பால்மனம் மாறா குழந்தைகள், பாலூட்ட பிளாஸ்டிக் போட்டில், பந்தி போட்டு பரிமாற பிளாஸ்டிக் இலைகள், காய்கறி வாங்க கடைக்கு போனால் பிளாஸ்டிக் பைகள், காலணி முதல் கைப்பிடி வரை எல்லாம் பிளாஸ்டிக் மயம். உலகெங்கும் பிளாஸ்டிக்கின் விஸ்வரூப வளர்ச்சியால் கடலில் மீன்கள் முதல் காட்டில் மான்கள் வரை அனைத்தும் மாண்டுவிடும். மண்ணை மலடாக்கி, விண்ணை மாசாக்கி, தன்னை அழித்துக் கொள்ள மனிதன் தானே செய்த ஏற்பாடுதான் பிளாஸ்டிக். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கை முற்றிலும் மறப்போம், துறப்போம், நமது பூமியை தூய்மையால் நிறைப்போம். அக்கறையுடன் யுவர் வாக்கர்ஸ். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வழங்கும் அமலா அக்னினி, ஷர்வானந்த் நடிக்கும் கனம் செப்டம்பர் 9 முதல் உங்கள் திரையரங்குகளில்.